லார்ட், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 1 Nalagamum 29:12 நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இன்றைக்கி ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு கனம் இல்லைன்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, பணம் நம்முடைய பிரயாசத்தினால் வராது, நம்ம உருண்டு பிறல்றதுனால வராது, நம்ம பாடுபடுறதுனால வராதுங்க. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அதுக்காக வேலை செய்யாமல் சும்மா சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வேலைக்கும் போகணும், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், எல்லாம் செய்யணும். கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தான் அதை ஆசீர்வதிக்கிறார், அவர் தான் அதை பிளஸ் பண்ணுகிறார். ஆண்டவர் தான் அந்த கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து அதை மேன்மைப்படுத்துகிறார். ஆகையினால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் அவரால் தான் வருது, கனம் அவரால் தான் வருது. உங்களுக்கு பணம் தேவைன்னா, தேவையாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க, ஆண்டவரே என் பண பிரச்சனை இப்படி இருக்குது, எனக்கு சந்திங்கப்பான்னு சொல்லுங்கள். கர்த்தர் வாசல்களை திறப்பார். கனவீனமாக இருக்கிறீங்களா? எல்லா இடத்துல அவமானப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் வாங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், அற்புதத்தை செய்வார். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் ஆளுகிறவர், அவர் தான் உன்னை ஆடலாம், உங்கள் ஆளுகிற உங்களை ஆளுகிறார், உங்கள் குடும்பத்தை ஆளுகிறார், எல்லாவற்றையும் அவர் தான் ஆளுகிறார். அவர் தாங்க எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகையினால் அவரை சார்ந்து கொள்ளுவோம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மால தான் எல்லாம் வருகிறது, நீர் கை திறக்க நாம் வாங்கி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்காத நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. ஓ ரந்தாலபா துடாந்தாலமா சி, தேங்க்யூல்லா. நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அதை அதை அனுபவித்து அதை சந்தோஷமாய் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தினால் கனத்தினால் நிரப்பி எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்து போய் நடத்தும். பொறுப்பட்டும் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.